மும்பையில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின கட்டடம் எடிந்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் எதிர்பார்க்கப்பட்டதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை தொடங்கியது மும்பையில் பெரும்பாலான பகுதிகளிலும் நேற்று அதிகாலை முதலே கனமழை பெய்தது இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் தேங்கியது புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது இந்நிலையில் மேற்கு மலாடு பகுதியில் நேற்றிரவு கட்டடம் ஒன்று இடிந்து விபத்துக்குள்ளானது தகவல் அறிந்து வந்த மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் இதில் ஒன்பது பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டன மேலும் பதினைந்து பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த ஐந்து குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன மேலும் பதினைந்து குழுக்கள் தயார் நிலையில் இருப்பதாக தேசிய பேரிடர் மீட்புப் படை தெரிவித்துள்ளது இந்நிலையில் நாட்டின் மற்ற பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழை அடுத்த இரண்டு மூன்று தினங்களில் முன்னேறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது